பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ஆயிருக்கு முதல் பிக் பாஸ் பிக்பாஸ் கொளுத்தி போட்டார் சொல்லலாம் அதாவது இந்த சீசனோட முதல் ஓபன் நடக்குது அந்த வகையில பாத்தோம் விஷ்ணுவா இருக்கட்டும் வினுஷாவா இருக்கட்டும் விசித்ராவா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே பிரதீப்போட பேரை சொல்றத காட்டுறாங்க விசித்ராவை பொறுத்தளவுல நான் நேரடியாவே சொல்றேன்டா நான் ஒன்னதான் நாமினேட் பண்றேன் அடுத்ததா பூர்ணிமா பூர்ணிமாவை அளவுல மணியை நாமினேட் பண்றாங்க அடுத்ததா ஐஷு ஐஷுவை பொறுத்தளவுல மணியை தான் சொல்றாங்க அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணியை பொறுத்தளவுல ரவினாவை என்டர்டைன்மெண்ட் பண்ற அளவுக்கு கூட பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்டர்டைன்மெண்ட் பண்ண மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க ஐஷுவும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க நிக்ஸனுக்கு தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தத வர்ற மாயாவை பொறுத்தளவுல அவங்களுமே மணியோட பேரை தான் சொல்றாங்க அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணியை பொறுத்தளவுல ஒரு பெரிய பிற்போக்குவாதி அந்த ஒரு காரணமே போதும் அவனை நாமினேட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா வர்ற மணியா இருக்கட்டும் பிரதீப்பா இருக்கட்டும் யுகேந்திரனா இருக்கட்டும் எல்லாருமே மாயாவை நாமினேட் பண்றாங்க இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளோட பேரை சொல்லும் போதும் ஆளோட ரியாக்சன் பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்குது கண்டிப்பா சண்டை வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இருக்கிறதுமே இல்ல ஆனா பிக் பாஸ் பொறுத்த அளவுல ஓபன் நாமினேஷன் சொன்ன உடனே ரெண்டு பேருக்கு மூஞ்சி செத்து அப்படினே சொல்லலாம் யாருங்க கூல் சுரேஷ் விசித்ரா இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஐயோயோ நம்ம மாட்டிக்கிடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க அதாவது கூல் சுரேஷ பொறுத்த அளவுல போன வாரம் கூட பிரதீப தான் நாமினேட் பண்ணியிருந்தாரு ஆனா அவர்கிட்ட நான் ஒன்னெல்லாம் நாமினேட் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்டா நீ எல்லாம் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லிட்டோம்ல எப்படிடா உன்னை நாமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நடிப்பு போட்டிருந்தாரு இந்த வாட்டி அப்படி எதுவும் பண்ண முடியாதே யாரை பண்ணாலும் தெரிஞ்சிருமே அப்படிங்கிறதுனால கூல் சுரேஷ் கொஞ்சம் அதே மாதிரி தான் விசித்ரா எல்லா இடத்துலயும் பின்னாடிதான் போய் பேசுறாங்களே தவிர யாருக்கும் நேருக்கு நேரா பேசின மாதிரி தெரியல அவங்க நேருக்கு நேரா பேசுறது ஒண்ணுதான் எப்பா சாப்பாடு இப்படி செய்யப்பா கிச்சனை நீட்டா வைங்கப்பா அப்படிங்கறத மட்டும் தான் நேருக்கு நேரம் சொல்லிட்டு இருக்காங்க மத்தபடி எல்லா விஷயங்களையும் பின்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்னால பாஸ் வீட்டுக்குள்ள பல சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல பேருக்கும் பல பேரை பத்தி தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா இவன் நம்ம கிட்ட நல்லா பேசியிருந்தான் இவன் போய் நம்மள குத்துறானே அப்படிங்கிற மாதிரி பல துரோகிகளோட உண்மையான முகம் வெளியே வரும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாக்கலாம் என்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த ஓபன் நாமினேஷன் யாருக்கெல்லாம் ஆப்படிக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்